பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அண்ணி, ஒரு வேண்டுகோள். ராமன் நான் திரும்பி வரும் வரை நான் இட்ட காவல் கோட்டை தாண்ட வேண்டாம். முனிவரே, தமக்கு பிக்ஷை கொண்டு வந்தேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். எடுத்து வா தேவி. அன்பு கூர்ந்து தாம் இங்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். களைப்போடு நான் இருக்கிறேன். காக்க வைத்ததும் சரியல்ல, அங்கு வருவதும் அழகல்ல. முடிந்தால் இங்கு வந்து பிக்ஷையிடு. முனிவரே, எனக்கும் சில தர்ம வரம்புகள் இருக்கின்றது, அதை மீற அனுமதி இல்லை. முனிவன், உன் வீட்டு பணியாளன் இல்லையே. வீட்டு வாசலுக்கு வந்த அதிதி பகவானுக்கு சமமாகும். உனது தர்மம் காக்க வைப்பதோ? இல்லை இல்லை அதிதி தேவினி, பெண்கள் சில நெறிகளுக்கு எதிராக நடத்தல் சரியல்ல. வனம் என்பதால் மைத்துனர் புறக்காவலுக்காக இப்படி ஒரு கோடு இழுத்திருக்கிறார். அதை இப்போது மீறினால் மரியாதை மீறிதாக ஆகாதா? வெளியே வரக்கூடாது. அதனால் உங்களிடம் கோருகிறேன், அன்பு கூர்ந்து என்னை மன்னியுங்கள் முனிவரே. நிறுத்து, போதுமுன் மரியாதை. வாசலில் காக்க வைத்து பேசுகிறாய். முதலில் இங்கே நான் வந்ததேயே தவறு. சற்று இருங்கள் என்று சொன்னாயே, அப்போதே என் மரியாதை போய்விட்டது. இப்படி ஒரு பெண் இழிகுலத்திலும் இருக்க மாட்டாள். ஒரு முதிய மகாத்மா வாசலில் வந்தார். பக்தியோடு வந்து அவர் பக்கம் நின்று பாதங்களை தொட்டு பிட்சையிடுவார்கள். நல்லது, நமக்கு உன் பிட்சை தேவையில்லை. நான் இங்கே அவமானப்பட்டதற்கு இப்போது உனக்கு சாபம் கொடுக்கிறேன். இல்லை பெரியவரே, பேதைக்கு தயை காட்டுங்கள். முதியவரே, உங்கள் மகளுக்கு சமமாக நினைத்து இந்த பிரச்சனையை பெரிதாக கருதி வேதனை அடையாதீர்கள். அவமானம் தாங்குவில்லை எனக்கு. துறவி மரக்கட்டை இல்லை, சிவபக்தன் நான். நெற்றி கண் இல்லை, நெஞ்சிலே கண் இருக்கின்றது. உன் புருஷன் இந்த சமயம் ஒரு அதிசயமான விரட்டி கொண்டு வனம் முழுவதும் பேயாக அலைகிறான். பொங்கும் மனம், பொறுமையில்லாத கோபம். உன் புருஷனுக்கு நான் சாபம் கொடுக்காமல் விடமாட்டேன். உன்னுடைய புருஷன் அந்த மானை துரத்தி கொண்டு போகிறான். என் சாபம் அவன் பின்னாலேயே சென்று அவன் பிடரியில் உட்கார்ந்து கொண்டு அவனையும் மானையும். இல்லை, இருங்கள், அவருக்கு சாபமிடாதீர்கள். உங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள், பிக்ஷையை ஏற்றுக் கொள்ளுங்கள். மாமுனிவரே, தயை காட்டுங்கள். பேதை எனது பிழைதான். பயத்தினால் இந்த குற்றம் இழைத்து விட்டேன். மன்னித்து விடுங்கள் என்னை. சரி அழாதி, சாபத்தை நீக்கிக் கொள்கிறேன். நாம் அழகு மங்கையர்களை அல்லல் கொடுத்து அழ வைப்பதில்லை. மாமுனிவரே, மன்னர் ஜனகர் மகள் நான். மிதிலையின் ராஜகுமாரி? இந்த பர்ணசாலையில் ஏன் இந்த அவல நிலை? இந்த தங்கச் சிலையை காணும்போது தேவர்களும் கூட வியப்பார்கள். வைரமணி சுடரான இந்த அழகியை குடிசையிலா வைத்திருப்பது? இந்த கட்டழகு தேவதையை எட்டடுக்கு மாளிகையில் அல்லவா ஏற்றி வைக்க வேண்டும்? மன்னியுங்கள் துறவியே, என் புருஷன் கூட ஒரு ராஜாதான். அவரை மிஞ்சி ஆற்றல் உள்ளவர் உண்டா என்ன? இல்லாமல் என்ன? அனுபவத்தில் காட்டுகிறேன். சீதே, எந்த பெயர் கேட்டால் தேவர், நாகர், கிண்ணரர், கிம்புருஷர், ராட்சசர், அகிலத்தின் அனைத்து தரப்பினரும் வியப்பில் விழி உயர்த்துவாரோ? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நவக்கிரகங்கள் தலை தாழ்த்தி வணங்குவார்களோ? அண்ட சராசரங்களின் அனைத்து உயிரினங்களும் அறியும். வானத்தில் பறக்கும் பறவைகளும் அவன் வரலாறு உணரும். காற்றும் அவன் முன் கடுமையாக வீசாது. நீயும் அப்படி ஒரு சிறந்தவனின் அரண்மனையில் வாழப்போகின்றாய். இத்தனை தரம் தாழ்ந்த சொல் அடுக்குகிறாயே, நீ முனிவன் இல்லை, ஒரு மகாத்மாவின் வேஷத்தில் ஒரு மகா பாவினி. யார் நீ? அன்பே உன் தாசன். இவன்
லங்கேஸ்வரன் ராவணன். ராவணன் காமபானம் தாங்காமல் வந்த ராவணன், சீதையின் பேரழகி கேட்டு மயங்கிய ராவணன். சீதே, நான் பிறந்த பயனை அடைந்தேன். நாளையின் மாளிகையில் பேரழகு மோகினிகள் உன் தாழ்வணிந்து தாதிகளாக இருப்பார்கள். துஷ்டனே, யாரை பார்த்து பேசுகிறாய்? நீயும் ஒரு மன்னவன் என்று சொல்லிக் கொள்ள வெட்கமில்லை? சன்னியாசியாக வந்து சதி செய்தாயே, இனியும் இங்கு நிற்காமல் ஓடிவிடு. இல்லை என்றால் என் புருஷனின் ஒரே பாணமே உன்னையும் உன் லங்கையையும் ஏறித்து சாம்பலாக்கிவிடும். மகுடம் இழந்தவன் மனைவிக்கு இத்தனை கர்வமா? மண்ணில் பிறந்து மண்ணில் கலப்பவன் வெறும் ஒரு மானிடன். ராவணன் அரக்கர் குல மன்னவன். மானிடர்கள் என் விளையாட்டு பொம்மைகள், அவர்கள் வெறும் காற்றடித்த பைகள். உனக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது. தெரியும். கரணும் துஷனும் உன் உடற்பிறப்பு தானே? அந்த கேடுகட்ட அரக்கர்களை என் மன்னவர் யமனுக்கு இரையாக்கினாரே, அப்படித்தானே? நீ தெரியாது என்று ஜாதகங்களை சொல்கிறாயே. உனக்கு சாகும் நேரம் நெருங்குகிறது. வாழ விரும்பினால் வந்த வழி திரும்பு, நிற்காதே இங்கே. இப்படி பயமுறுத்த சக்தி எங்கிருந்து யார் தந்தது உனக்கு? இதன் பாதிப்பு தெரியுமா? நற்குடி மங்கையின் மனம் கொதித்தால் எங்கு கதறி அழுதாலும் தப்ப முடியாது கயவனே. இதன் பாதிப்பு தெரியுமோ? நீ என்ன, இலங்கை முழுவதுமே இருக்காது. மூடனே, எட்டி போ இங்கிருந்து. பூண்டுக்கிளி வானத்தில் பறக்க முடியாது. இதயம் திறந்து பேசுவதை பலவீனமாக நினைக்காதே. மௌனமாக வந்துவிட்டால் பிரச்சனைகள் வராது. ராவணன் விரித்த வலையில் விழுந்த பறவை மீளவே முடியாது. ஆகையால் துள்ளாமல் துவளாமல் அள்ளிக் கொள்ளுகிறேன். வந்து லக்ஷ்மணனா? யாரை கூப்பிடுகிறாய்? ராவணாவது லக்ஷ்மணனாவது? ராவணன் வந்த பிறகு கதையே மாறிவிட்டது. சீதே, கத்தாதே, கலங்காதே, ராவணனை தடுக்க யார் இருக்கிறார்? ராவணனை யாரும் தடுக்க முடியாது. லக்ஷ்மணா, அண்ணா இங்கே. சீதையை அங்கே தனியாக விட்டு இங்கே ஏன் வந்தாய்? உனக்கு நான் இட்ட ஆடை என்ன? மன்னியுங்கள் அண்ணா. அண்ணா, உங்கள் குரல் கேட்டு போய் பார்த்துவா என்று அண்ணிதான் அனுப்பினார். நான் மாட்டேன் என்றேன். அண்ணி தப்பாக எடுத்துக்கொண்டு ஏதேதோ பேசினார். வந்துவிட்டேன். வந்திருக்க கூடாது லக்ஷ்மணா. அப்போது நீ சொன்னது சரிதான். மானாக வந்தது மாரீச்ச ராட்சசன். மடியும் போது அவன் என்னைப் போல் பேசி உன்னை இங்கே கூப்பிட்டான். சீதை அதை உண்மை என்று நம்பிவிட்டான். ஏமாற்றி இருக்கிறான் எதிரி. சீதைக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது. இனிமேல் போனால் அங்கு இருக்க மாட்டார். அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். பிரச்சனை எதுவும் இருக்காது. பிரச்சனை இல்லை என்றால் நல்லதுதான். வா லட்சுமணா,